கம்ஃபர்ட்டர் அப்படின்னு வெறும் வார்த்தையினால் தேற்றுகிறவர் அல்ல, அணைப்பினாலே, சூழ்நிலையை இதமாக்குகிறதுனாலே, அற்புதங்களை செய்கிறதுனாலே உங்களை அவர் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிருபைக்குள் இருக்கிறது உண்மைதான், வாஸ்தவம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஆவியானவருடைய இருக்க தொடர்பே கிருபையின் ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு மேலான ஆசீர்வாதங்களுக்குள் கடந்து செல்கிறது. So be under the presence of the Lord, have the mind of the Spirit, be connected with the Holy Spirit. என்றென்றைக்கு உங்களோடு கூட அவர் தங்கி இருக்கும்படி உங்களுக்கு அந்த ஆவியானவர் கொடுத்தாராம். அந்த ஆவியானவர் உங்கள் கூட இருந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாராம். எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவார்னா, உங்களை சுற்றி ஒரு ஹெவன்லி அட்மாஸ்பியரை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாராம். கம்ஃபர்ட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், கவலைப்படாதப்பான்னு சொல்கிறவர் மட்டும் இல்லை, உங்களை நான் கம்ஃபர்ட் பண்ணும். ஒருத்தர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாரு, படபடப்பாக இருக்காரு, அவரை கம்ஃபர்ட் பண்ண முதல் என்ன செய்கிறீங்க, வாங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து ஃபேனு கீழே உட்கார வச்சு ஃபேனை போட்டு விடுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த காற்று அடித்தோடனே இதுவே ஒரு கம்ஃபர்ட்டு தான். ஃபஸ்ட்டு ஃபேனை போட்டு வரீங்க, இரியாக்கும் தண்ணி குடியாண்டுறீங்க, அடுத்த கம்ஃபர்ட்டு கை தட்டுங்க, சூடாக ஒரு டீயை விடு கொடுத்து அவனை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. இப்போ எதுவுமே நீங்கள் பேசலை, அட்மாஸ்பியரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கம்ஃபர்ட்டர் அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியாமல், கம்ஃபர்ட்டர் அப்படின்னு ஒன்று வெறும் வார்த்தையினால் தேற்றுகிறவர் அல்ல, அணைப்பினாலே, சூழ்நிலையை இதமாக்குகிறதுனாலே, அற்புதங்களை செய்கிறதுனாலே உங்களை அவர் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். யோனாவின் கோபத்தை தணிப்பதற்கு ஒரு ஆமணக்கு செடியை கொடுத்து அவனை கம்ஃபர்ட் பண்ணார். அப்படியே உன்னை சுற்றி ஆவியானவர் ஒரு பரலோக அட்மாஸ்பியரை உங்களை சுற்றி உருவாக்கி பிதாவாகிய தேவன் அவர் கொண்டு வருவார். குமாரனாய கிறிஸ்துவை கொண்டு வருவார். அவர் வந்து தூதர்களை கொண்டு வருவார். பரலோகத்தை அட்மாஸ்பியரை உன்னை சுற்றி உருவாக்கிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு கஷ்டமான இடத்திலும் அந்த கம்ஃபர்ட்டர் உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அதே தே ஜஸ்ட் விசிட்டட் தி ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப். அவன் வந்து ஜஸ்ட் வந்து என்ன ஒரு 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 இதுதான், ஒரு டீசர் தான், திரும்பவும் இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்தாய். ஆனா நமக்கோ என்றென்றைக்கும் நம்முடனே தங்கி இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படிக்கு ஒரு தேற்றலவாளனை அவர் கொடுத்தாராம். அந்த தேற்றுதல் என்பது என்ன, உங்களை சுற்றி ஒரு ஒரு இதமான சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். கை தட்டுங்க ஒருது அவருக்கு. The role of the Holy Spirit, the second important point is comforting. நீ ஹோலி ஸ்பிரிட்டோட இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், நீங்க கம்ஃபர்ட்டாவே இருப்பீங்க. இதைத்தான் பவுல் சொல்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மன ரம்யமா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், பிதா குமாரன் தூதர்கள் எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு உங்களை குஜால் பண்றதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஏன்னா அவருக்கு பேர் கம்ஃபர்ட்டர். ஆமா, ஹலலூயா, ஹலலூயா. அதாவது உங்க ஸ்டாண்டர்டுக்கு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிடுவாரு. அதாவது ஒரு பிள்ளை வந்து வந்து தீயில் கையை வச்சிருச்சு சுட்டுருச்சு அப்படின்னு ஒன்று ஆண் கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு கை குழந்த, இல்லை வந்து சுடு தண்ணியில் கையை வச்சிருச்சு குழம்புல கையை வச்சிருச்சுன்னா உடனே இங்கே பாருமா குழம்பு என்பது என்னவென்றால் அப்படின்னு நீங்கள் விளக்கம்லாம் சொல்ல முடியாது. உடனே தூக்கி வச்சா ஒரு ஆறு 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 ஒரு வாரம் என்ன ராரான்னு என்னே அர்த்தம், அதான் அவ்வளோதான். அதுக்கு வந்து இப்போ கம்ஃபர்ட் என்னது, ராராரோ ஒரு ஆறா தான். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பு தப்பாலாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இப்படி தான் வசனத்தை கொடுத்தாங்க, யோசிப்பு இது பெரிய தப்பேப்பா, ஆனாலும் உன் ஸ்டாண்டர்டுக்கு அதான் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுது, அதான் எனக்கு மறுபடியும் லவ்வர் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருமா. ஏ இப்படியாடா சொன்னார் ஆவியானவர், எங்களுக்குலாம் அப்படி சொல்லவே இல்லையாடா, சொல்லி இந்த வாழ்க்கை கும்பல் மாறி இருக்குமேடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஸ்டாண்டர்டு அவ்வளோ பேச முடியுது, விடு யாராரோ ஒரு 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 அந்த ரோ ரோ ரோல அப்படியே அது கம்ஃபர்ட் ஆயிடுது. ஆவியானவர் உன்னை என்னை கம்ஃபர்ட் பண்ணுகிறவர். ரீமே நேஹாலா தியாங்கோரம். ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்கிற வாழ்க்கை. பரலோக அட்மாஸ்பியர் உங்களை சுற்றி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சச் எ வண்டர்ஃபுல் கம்ஃபர்டர் இஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ராகபாலா தியாங்கோ. அதனால தான் சிறைச்சாலையிலே அத்தனை நிருபங்களை அவனால் எழுத முடிந்தது. அவன்கிட்ட பேசுறாரு,
ரோம சிறைச்சாலையில் நம்ம இருக்கும்போது ரோம போர்ச்சவர்கள் குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஐயோ சூச உண்டை கட்டணும் வந்துட்டான்டா அப்படின்னு போய் உட்காந்துருக்கும் போது ஆவியானவர் மட்டும் பவுல்கிட்ட சொல்றாரு, அங்கே பார் அவன் ஷூ போட்டிருக்கான், அங்கே பார் அவன் கேடயம் வச்சிருக்கான், அங்கே பார் அவன் தலைச்சிரா வச்சிருக்கிறான். நான் சொல்றேன் கேட்டுக்க, இந்த கேடயம் இருக்கு பத்தியா அதுதான்டா விசுவாசம் உனக்கு, இந்த ஷூருக்கு பத்தியா அதுதான்டா ரட்சண்யத்தின் வந்து சுவிசேஷத்தினால் கிடைக்கிற பாதரட்சை, அந்த தலைச்சிரா இருக்கிற ரட்சண்யத்தின் சுவிசேஷம் அப்படி அவனை வச்சு ஆவிக்குரிய போராயுதங்களை சர்வாயுதவர்கிட்ட எழுதிட்டான்.